வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் வியாழக்கிழமை 26ஆம் தேதி பொதுக்காலத்தின் 21ஆம் வாரம். உமது பேரன்பால் நிறைவையும் நாங்கள் களி கூர்ந்து மகிழ்ந்திடுவோம். ஆண்டவரே, உமது அன்பினால் நாங்கள் மகிழ்ந்து இருக்க செய்தல். இந்த மறையுரையை கேட்கின்ற ஒவ்வொருவரையும் உமது பேரன்பினால் நிறைவு செய்யும், அவர்கள் களிகூர்ந்து மகிழ்ச்சியாய் என்று இருப்பார்களாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, மத்தையின் அச்செய்தி 24ஆவது அதிகாரம் 42லிருந்து 51ஆவது வசனம் வரைக்கும். இன்று விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிடர் வருவார், மானிட மகன் வருவார். ஆண்டவர் இப்ப வந்துருவாரு அப்படின்னு எனக்கு உள்ளார்ந்த ஒரு உணர்வு தோணுது, ஆனா வரவில்லையே. இப்ப என்கிட்ட வந்துருவாரு அப்படின்னு ஒரு சிந்தனையில ஒரு உள்ளொளி தோன்றுகிறது, ஆனா அவர் போயிட்டாரு. இங்கே இருப்பார் அப்படின்னு நான் நினைக்கும் போது அவர் எங்கேயோ போயிட்டார். ஆகையினால விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். கதவு அடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அப்பதான் வர்றாரு. தனியா இருக்கணும், யாரும் என்ன தொந்தரவு பண்ணாதீங்க, அப்பதான் வருவார். எனவே விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். அவர் தன்னுடைய பேரன்பை காட்ட மீண்டும் வருகிறார். அவர் நம்மை மகிழ்விக்க மீண்டும் வருகிறார். இந்த வருகின்ற ஆண்டவர் எப்பொழுது வருவார் என்று தெரியாது, யாருக்கும் தெரியாது. இரவில் எந்த காவல் வேளையில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தம் வீட்டில் கண்ணமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள். இப்ப நிறைய வீட்டை நிறைய திருடர்கள் ஆராய்ச்சி பண்ணி பொறுமையா இருந்து வராங்க. அதனால எல்லாருமே விழிப்பாயிருக்கணும். யாராவது வீட்டுக்கு முன்னாடி 10 நேரம் நடக்கிறாங்க, போறாங்க, வராங்க அப்படின்னா விழிப்பாயிருக்கணும். நம்ம வீட்டை சுத்தி யார் யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் குடிகொள்றாங்க, யார் யாரெல்லாம் அதுல வந்துட்டு போறாங்க, விழிப்பாயிருக்கணும். அந்த விழிப்பாயிருப்பதற்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, நம்பிக்கைக்கு உரியவராகவும் அறிவாளியாகவும் இருக்கணும். அதாவது நம்பிக்கைக்குரியவர் அப்படின்னா ஆண்டவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை, அதே வேளையில அறிவுபூர்வமாகவும் இருக்கணும். திருப்பாடல் சொல்கிறது,
இறையாட்சியின் பணியாளர்கள் இறைவனைப் போலவே சொல்லிலும் செயலிலும் நம்பிக்கைக்குரியவராய் இருக்க வேண்டும். ஆண்டவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை வெறும் பிரசங்கத்தில் மட்டும் சொன்னா போதாது, செயல்லையும் அவர் எப்ப வேணாலும் வரலாம் என்ற ஒரு விழிப்பு, ஒரு ஆயத்தம். அறிவாளியாகவும் இருக்கணும், அறிவின் ஊற்று கடவுளே. ஞானிகளுக்கு ஞானம் வழங்குபவர் அவரே, அறிவாளிகளுக்கு அறிவை அருள்பவர் அவரே. தானியல் ஆகும் 2:21. ஆகினால அந்த அறிவாற்றலோடு செயல்படணும், சிந்திக்கணும், எல்லாரும் சேர்ந்து, குடும்பமா சேர்ந்து, பங்கா சேர்ந்து சிந்திக்கணும், அறிவாளிகளாய் சிந்திக்கணும். அந்த அறிவும் நம்பிக்கையும் நம்மை ஆண்டவர் வருகைக்காக தயாரிக்கும். வெளியில நடக்கும்போது எதுக்கு நடக்கிறோன்னே தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. ஏன் இன்னைக்கு வெளியில வந்தேன் அப்படின்னு தெரியாம, வாக் வித் அ பர்பஸ், நாம் நடக்கும் பொழுது ஒரு ஒரு லட்சியத்திற்காக, ஒரு நோக்கத்திற்காக நடக்கணும், எங்க போறோன்னு தெரியணும், நெஞ்ச நிமித்திக்கிட்டு நடக்கணும், என்ன செய்ய போறோமோ எது செய்ய போறோமோ அப்படின்னு கோலத்தனமாலாம் நடக்கக்கூடாது. அடுத்தவங்க உங்களை பார்க்கும்போது, ஏ, இவர் தயாரித்த நிலையில் இருக்கிறார், விழிப்பாய் இருக்கிறார், ஆயத்தமா இருக்கிறார், எங்க போறாருன்னு அவருக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். பாதுகாப்பாக இருக்கணும், இந்த திருடன் எப்பொழுது வருவான் என்று பாதுகாப்பாக இருக்கணும். இப்ப எல்லா வீட்லயும் கேமரா பொருத்திட்டாங்க, கேமரா, யார் வாரா யார் போறா அப்படின்னு பார்க்கறதுக்கு. அந்த கேமராயையும் மூடி உடைச்சிட்டு அவங்க நாடகம் போடுற நாடகம் நிறையா கதை கேட்குறோம். இருந்தாலும் நாம் பாதுகாப்பாக இருக்கணும். ஒரு சில நேரத்தில் தற்காப்புக்காக ஒரு சிலர் ஆயுதங்களை எல்லாம் வைத்துக் கொள்வது போல, பெண்கள் மசாலா பொடியை வைத்துக் கொள்வது போல, எதிரிகள் வந்தால் தாக்கணும் அப்படின்னு ஒரு கார் கீ, பைக் கீயை வச்சாது குத்திடணும் அப்படின்னு பாதுகாப்பாக இருப்பது போல, ரொம்ப விழிப்பாய் இருக்கணும். ஆண்டவர் வருகைக்கு ரொம்ப தயாராக இருக்கணும். நம்ம எப்போ வருவார்னு நினைக்கிறோமோ அப்போ வரமாட்டார், எப்போ வரமாட்டார்னு நினைக்கிறோமோ அப்போ வருவார், எப்போ காத்திருக்கிறோமோ அப்போ வரமாட்டார், எப்போ காத்திருக்கலையோ அப்போ வருவார். Nobody knows, யாருக்கும் தெரியாது எந்த நாளில் வருவார் என்று. பிறகு ஒருத்தர் ஒருத்தரோட தொடர்பு கொள்ளணும், ஏ, எங்க வீட்டில் இது நடக்குது அது நடக்குது, எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு, யாரோ ஒருத்தர் நடமாடுறது போல இருக்கு, எனக்கு பயமா இருக்கு, நான் போலீஸ்ல சொல்லவா அப்படின்னு சொல்லிட்டு. திருடன் எப்போ வருவான்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. என்னால ஒரு ரெண்டாம் அறிவுக்காக உங்க கூட இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபோன் அடிச்சு கேட்டுக்கணும், என்னமோ இங்கே ஒரு அபூர்வமாக ஒரு ஆள் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறது போல இருக்குது. வெளிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள். பிறகு கண்கள் எல்லாம் அந்த நுழைவு வாயிலில் இருக்கட்டும். நுழைவு வாயில் யார் வருகிறார் போகிறார் என்று இருக்கணும். அந்த நுழைவு வாயிலில் இயேசு வருவார் என்ற ஒரு நம்பிக்கையிலும் ஒரு அறிவாளியாகவும் இருக்கணும். வேற யாராவது உள்ள புகுந்த பிறகு இவர் தான் இயேசு அப்படின்னா, வாங்க உட்காருங்க, காப்பி விடுங்க, பைபிள் எடுங்க, அந்த பைபிளை வாசிச்சிட்டிங்களா, அவங்களுக்கு ஒரு குள்ள ஒரு பைபிளுக்குள்ள கவர்ல காசை வச்சு, நீங்க வந்ததுக்கு நன்றி. வெளிப்பாய் இருக்கணும், யார் வாரா யார் போறா, யாரு இயேசு யாரு இயேசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விழிப்பாய் இருக்கணும். உங்களுடைய அந்த பலவீனம், ஓகே, பலவீனம்
இன்னைக்கு கோயிலுக்கு போக வேண்டாம், அன்னைக்கு அங்கே நிறைய பேருக்கு அதிசயம் நடந்திருக்கும். இன்னைக்கு ஜெபக்கூட்டத்துக்கு போக வேண்டாம், அங்கே நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கும். இன்னைக்கு நம்ம வந்து அந்தோணியார் கோயிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னு நம்ம நினைக்கின்ற பொழுது அன்னைக்கு தான் அங்கே என்னமோ அதிசயம் நடந்ததாக தெரியும். நம்ம என்னைக்கு போக வேண்டாம்னு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் அங்கே எல்லாமே நடக்கும். பிறகு ஒரு சிலர் இந்த அவசர போலீஸ் நம்பர் 108 107 100 இப்படி நம்பர்லாம் கூப்பிடுறது போல அமைதியாக இருந்தாலும் அவங்க விழிப்பாக இருப்பாங்க, டக்குன்னு அந்த நம்பரை தட்டினா போலீஸ் வந்துடும். அதே போல் விழிப்பாக இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, ஒரு உதாரணம் சொல்கிறாரு, சமையல்கார உதாரணம். மானிடவும் தம் வீட்டு வேலை ஆட்களுக்கு வேளா வேலை உணவு பரிமாற தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான பணியாளர். தலைவர் வந்து பார்க்கின்ற பொழுது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர், நம்பிக்கைக்குரியவர், அறிவாளி. ஓகே, சமையல்காரன் நல்லா சமைச்சு டேபிள்லாம் செட் பண்ணி தலைவர் வந்தவுடனே உட்கார வச்சு அவருக்கு சாப்பாடு கொடுக்கறது. பிறகு உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், அப்பணியாளர் பொல்லாதவனாயிருந்தால் தன் தலைவர் வர கால தாமதம் தாத்துவார் என உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு, ஏ கடைசியில் வரும்போது ஒரு ரசஞ்சோறு அப்பளம் போச்சு கொடுத்துடலாம், அவர் கிடக்காரு வர்றாரு, தன் உரிமையாளரை இவன் பக்கத்தில் இருக்கிற சமையல்காரனையே அடிச்சு, ஏ கொஞ்சம் குடிச்சிருக்கா ஏறா. அப்பணியாளர் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் பாருங்க, அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வருவார். அவர் அவனை கண்டந்துண்டமாய் வெட்டி வெளிவேடக்காரருக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்காலாய்ப்பும் நடக்கும். இயேசு என்ன கதையெல்லாம் சொல்றார் பாருங்க, அவனை கண்டந்துண்டமாய் வெட்டுதல். ஒரு சமையல்காரன் தலைவர் வருவார் என்று அறிந்து ஆயத்தமாய் இல்லைனாவே அவனை கண்டந்துண்டமாய் வெட்டுற கதை சொன்ன இயேசு கிறிஸ்து, அவரே இரண்டாவது முறை வரப்போகிறார், வெற்றி வீரராக வரப்போகிறார், இந்த உலகம் அனைத்தின் மீதும் ஆட்சி செலுத்தப் போகிறார், இந்த உலக மக்கள் மீதும் அவர் நீதி அரியணையில் அமர்ந்து அவர்கள் செயலுக்கு ஏற்றவாறு தீர்ப்பிடப் போகிறார் என்று நாம் நம்பிக்கைக்குரியவர்களாகவும் அறிவாளிகளாகவும் இருக்கணும். அவர் வருவார், அவர் வருவதற்காக ஆயத்தம் செய்வோம். வாராந்திர ஆயத்தம், ஞாயிற்றுக்கிழமை திருப்பலிக்கு போகிறது, மாதாந்திர ஆயத்தம், எங்கேயாவது ஒரு தியானம் நடக்கா 3 மணி நேரம் ஒரு பிஷப்பு 10 பாயிண்ட் எழுதிட்டு வந்து பேசுறாரா, 1, 2, 3, 4 அந்த பிரசங்கத்தை கேட்கறது, வருடாந்திர தியானம், தவக்காலத்தில் பெரிய பெரிய பிரசங்கியார்களை எல்லாம் கூப்பிட்டு வந்து பங்களவில் பெரிய மைதானத்தில் பேச வைப்பார்கள், அந்த தியானத்தை செய்து ஆயத்தமாக்குதல். இந்த நொடிப்பொழுது நொடிப்பொழுது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆத்மாவை அறிந்து ஆய்ந்து ஆண்டவர் வருகின்றதற்கு நான் தயாராக்குதல். ஆக விழிப்பாயிருங்கள், விழிப்பாயிருங்கள், ஆண்டவர் வருகிறார். இதைத்தான் இன்னைக்கு அந்த முதல் வாசகம் 1 தெசலோனிக்கர் 3:7-13 அந்த தெசலோனிக்கருக்கு எழுதி அந்த கடிதம் ஒரு அன்பின் கடிதம், ஒரு நட்பின் கடிதம், ஒரு தோழருக்கு எழுதுவது போல அவர் உள்ள ரொம்ப உணர்ந்து அப்படி எழுதுறார். அதில் அவர் சொல்கிறாரு, உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்களும் ஒருவருக்கொருவராக ஒருவருக்காக
எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செல்வாராக என்று சொல்லிட்டு, இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயதோர் அனைவரோடும் வரும் பொழுது அந்த இரண்டாவது வருகையை பற்றி சொல்றார். பாருங்க, ஆண்டவர் வரும் பொழுது நம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக. ஆண்டவர் வருகின்ற பொழுது குற்றமற்றவராக இருக்கணும். ஆக இன்னொரு தயாரிப்பு, இன்னொரு வெளிப்பாயிருத்தல், இன்னொரு ஆயத்தமாயிருத்தல், அந்த பாவ அறிக்கை செய்கிற இடத்துக்கு போய் அந்த பாவ அறிக்கை செய்வது, அந்த குற்றங்களை கழுவுவது, குற்றமின்றி தூயவராக இருப்பது, இதெல்லாம் ஆண்டவருக்கு அவருடைய வருகைக்கு தயாரிப்பதாகும். எல்லாவற்றிற்கு மேலாக ஒவ்வொரு நாளும் இயேசு வருகிறார். திருப்பலியில் ஒவ்வொரு நாளும் எழுந்தருளி வருகிறார். ஆக ஒவ்வொரு நாளும் திருப்பலிக்கு போகின்ற பொழுது நாம் தயாரிக்கிறோம், என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே, சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் என் பாவ அறிக்கையை அறிக்கையிடுகின்றேன் என்ற அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு தயாரித்து அந்த வார்த்தையில் வருகிறவரையும் அப்பத்தில் வருகிறவரையும் கிண்ணத்தில் வருகிறவரையும் நாம் சந்திக்கிறோம். ஆண்டவர் வருகிறார். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஆண்டவர் வருகிறார். அந்த கூடியிருக்கிற மக்கள் நடுவில் வருகிறார். அங்கு இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளிலும் ஆண்டவர் வருகிறார். அங்கு இருக்கிற ஏழைகளில் ஆண்டவர் வருகிறார். அங்கு இருக்கிற அந்த திரு தூதர் குருவானவரில் ஆண்டவர் வருகிறார். ஆக அவர் வருகிறார். ஜீசஸ் கம்ஸ், ஜீசஸ் எவர் கம்ஸ். But I need to be awake. I need to be vigilant. I need to stay awake. அவருடைய வருகைக்காக தயாரிக்கணும். ஆகினால நொடிப்பொழுது நொடிப்பொழுது தயாரித்தல், தினம் தினம் தயாரித்தல், வாராந்திர தயாரித்தல், மாதாந்திர தயாரித்தல், வருட தயாரித்தல், எல்லா தயாரித்தலிலும் ஆண்டவர் சொல்கிறார், நம்பிக்கைக்குரியவர்களாகவும் அறிவாளிகளாகவும் இருங்கள். நம்பிக்கைக்குரியவர்களாகவும் அறிவாளிகளாகவும் இருங்கள். இறையாட்சியின் பணியாளர்கள் இறைவனைப் போலவே சொல்லிலும் செயலிலும் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க வேண்டும், அறிவாளிகளாக இருக்க வேண்டும். ஞானிகளுக்கு ஞானம் வழங்குகின்ற ஆண்டவரே, உம்மை போல் நாங்கள் அறிவாளிகளாக, இறைவனைப் போல நாமும் அறிவாளி அறிவாற்றலோடு செயல்பட வேண்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் வருகிறார். எல்லா நேரத்திலும் வருகிறார், எல்லா நேரத்திலும் வருகிறார். அவர் வராத நேரமே இல்லை. ஆயத்தமாவோம், வெளிப்பாய் இருப்போம். நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருந்தால் ஆண்டவர் வருகிறார். தூய உள்ளத்தோரே, நீங்கள் பேறு பெற்றவர்கள், ஏனெனில் கடவுளை காண்பீர்கள். அந்த தூய உள்ளம், முதியவர்கள் அனைவரும் கடைசி நேரத்தில் இதயத்தை தூய்மைப்படுத்துகிறார்கள். இறுதி ஒரு நொடி பொழுது போதும், நீ ஆண்டவரை காண்பாய். அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த திருடன் கடைசியில், இன்றே நீ என்னோடு பரகதியில் இருப்பாய் என்று அந்த பரகதியையும் திருடிவிட்டு போய்விட்டான். கடைசி தயாரிப்பு. ஆண்டவரே, நீர் இந்த சிலுவையில் ரத்தம் சொட்ட சொட்ட தொங்கிக்கிட்டு இருக்கிறது, இருந்தாலும் நீர் ஆட்சி உரிமையில் வருவீர் என்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இருந்தது. நீர் ஆட்சி உரிமையில் வருவீர் என்ற ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கை அவனை அப்பொழுதே
அப்பொழுதே அந்த விண்ணகத்திற்கு எடுத்து சென்றார். ஆகையினால கடைசி நேர தயாரிப்பாக இருந்தாலும் தயாரியுங்கள், தினம் தினம் தயாரித்தாலும் தயாரியுங்கள், வார வாரம் தயாரித்தாலும் தயாரியுங்கள், மாதம் மாதம் தயாரித்தாலும் தயாரியுங்கள், ஆனால் எப்பொழுதும் வெளிப்பாயிருங்கள், நம்பிக்கையோடும் அறிவோடும் இருங்கள். ஆண்டவரே ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் விசுவாசத்தை தந்து ஆசீர்வதியம் நீர் வருவீர் என்ற ஒரு நம்பிக்கையை தந்து ஆசீர்வதியம் வரும் பொழுது உங்களை காண எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருப்பதாக. ஆசீர்வதியம் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியம் ஒரு பஸ்ஸ விட்டுறது போல நாங்கள் உம்மை விடாமல் கண்டுகொள்ளவும், ஒரு ட்ரெயினை விட்டுறது போல உம்மை விடாமல் கண்டுகொள்ளவும், ஒரு ஃப்ளைட்டை மிஸ் பண்றது போல விடாமல் உம்மை கண்டுகொள்ளவும் ஆசீர்வதியம் வெளிப்பாயிருக்க வெளிப்பாயிருக்க ஆயத்தமாயிருக்க ஆசீர்வதியம் ஆசீர்வதியம் ஆமென்.